ஹலோ, வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நான் என்னுடைய மளிகை லிஸ்ட் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். மண்டே வாங்கினேன். ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி தான் வாங்கினா சூப்பர் மார்க்கெட் ஃப்ரீயாக இருக்கும், சண்டேஸ் வரைக்குமே எப்பப்பா ரஷ்ஷாக இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ ஐம் சாரி, இது வந்துட்டு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்ட்டு வந்துட்டு விற்றாங்க. ஸோ இது வாங்கிக்கிட்டேன், 74 ருபீஸ் அப்படின்ட்டு. சேம் குவான்டிட்டி வந்துட்டு வேறு ஏதாவது பிராண்டடில் வாங்கினா ஒரு 20 ருபீஸ் ஜாஸ்தி ஆகுது. ஆக்சுவலி வந்து இவங்க நியூவாக லான்ச் பண்ணதால் தே ஆர் ப்ரொவைடிங் ஆஃபர்ஸ். எப்போவுமே நியூவாக லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன ஆண்டர்பிரினியரை வந்து கொஞ்சம் பெரிய லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியும் இருக்கும், அண்ட் நமக்கு நிறைய ஆஃபர்ஸும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அவங்களது வாங்கிக்கிட்டேன். அண்ட் இது வந்துட்டு அரிசி 5 கிலோ வாங்கிக்கிட்டேன். ரேஷன் ரைஸ் எங்கள் அத்தை கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு வீட்டில் எல்லாம் இருக்கும்போது நாங்கள் எல்லாருமே அந்த ரைஸை ஊற வச்சு அதே குக் பண்ணிக்கிறோம், அண்ட் இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக். பாலிஷ் பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ ஐ எம் யூஸிங் தட் ஆல்சோ. அண்ட் இது ஒரு 5 kgs வாங்கிக்கிட்டேன். அண்ட் ரைஸ் ஃப்ளோர் வாங்கிக்கிட்டேன். இந்த வாட்டியும் குணத்தி அரைக்கலை, பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் டைம். டியூஷன் எடுக்கிறதுனால இந்த வாட்டி எக்ஸாம், எல்லா குழந்தைங்களுக்கும் அட் அ டைம் என்னோடய டியூஷன் கிட்ஸ்க்கு எக்ஸாம் வருது. ஸோ ஐ எம் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட். ஸோ இது முடித்த உடனே அவங்களுக்கு வந்து க்வெஸ்சன் பேப்பர்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கிறதுங்கிறதுனால ஐ எம் கீப்பிங் இட் சிம்பிள். அண்ட் 5-star சாக்லேட்ஸ். ஸோ இது மந்த்லி ஒரு 20 pieces வாங்கிக்கிட்டேன் டோட்டலாக. ரொம்ப சாப்பிட மாட்டோம், எப்பயாவது குழந்தைங்க கேட்பாங்க. ஸோ அப்போ வந்துட்டு கடைக்கு போய் வாங்கி கொடுத்தா அவங்கள போய் வாங்க சொன்னால் பெருசு பெருசாக வாங்கி வருவாங்க என் பையன். ஸோ செக் பண்ணேன், அதனால் நானே சின்ன சின்னதாக வந்து ஒரு டோட்டலாக வாங்கி வச்சுக்கிட்டேன். அண்ட் வந்துட்டு மூங் தால் வாங்கிட்டேன், 1/2 kg. கூட்டு, பொரியல், சாலட், மூங் தால் போட்டு, கேரட் போட்டு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் உளுத்தம்பருப்பு, இட்லி பவுடி, அப்புறம் வந்துட்டு இட்லிக்கு இட்லி பொடிக்கு துவையலுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிப்பேன். கடலப்பருப்பு, வடை, முசலி 1/2 kg வாங்கிட்டேன். அண்ட் இது 200 கிராம் வாங்கிட்டேன். இது வந்து மின்னாடினாலே ஊற வச்சுட்டு செஞ்சால் நமக்கு நிறைய குவான்டிட்டி கிடைக்குது. இது எனக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை கிரேவி பண்ணுவேன். ஸோ 2 வாரம் வரும். இப்போ வந்து மைதா, இது எனக்கு மந்த்லி ஒன்ஸ் வாங்கிப்பேன், பைண்டிங்காக யூஸ் பண்ணிப்பேன் பேக்கிங் எல்லாத்துக்குமே. ஏன்னா வீட்லேயே பரோட்டா செஞ்சு தந்துடுவேன், வெளியே வாங்கி தரதில்லை, ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. அப்புறம் ரவை வந்துட்டு 2 பேக்கெட். ஸோ மொத்தம் 10 அழாக்கு. இது எனக்கு வந்துட்டு 2 வாரத்துக்கு வரும். யாராவது கெஸ்ட் யாராவது எக்ஸ்ட்ரா வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன் அவ்வளோதான். இதில் வந்துட்டு பைனாப்பிள், கேசரி, அப்புறம் வந்துட்டு பஜ்ஜி போடும்போது அதுக்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் போட்டுப்பேன், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு ரைஸ் குருணை வாங்கிட்டேன். இது கூட அரைப்பு தான், ஆனால் இந்த வாட்டி வாங்கிக்கிட்டேன், மில்லில் போய் அரைக்க டைம் இல்லை. ஸோ இது வந்துட்டு நான் அரிசி உப்புமா அந்த மாதிரி பண்ணிப்பேன். சேமியா வாங்கிப்பேன், இது வந்துட்டு மொத்தம் 2 weeks வரும். அண்ட் புதுசாக வாங்கினது மெய் ஃப்ளோர் மட்டும்தான். ஸோ புதுசாக வாங்கினது இது காலியானது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் புதுசாக ஏதாவது வாங்குவோம், தட் இஸ் புதுசாக ஏதாவது கிரெயின் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா மில்லட்ஸில், அது நாங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணிட்டு தான் ஒன்று வாங்குவோம், ஒன்று காலியானதுக்கப்புறம், இல்லைனா வேஸ்ட் பண்ணுவோம். நிறைய புதுசு புதுசாக வாங்க ஆசைப்பட்டுட்டு அப்புறம் எதையுமே செய்யாமல் திருப்பியும் என்ன பண்ணுவோம், நார்மலாக செய்ய ஆரம்பிச்சுவோம். ஸோ அதனால் நாங்கள் ரெகுலராக வாங்குறதோட ஒன்று தான் புதுசாக வாங்குவோம். அண்ட் என்னோடய பேக்கிங் எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே. ஸோ இப்போ நான் கொஞ்சம் பேக்கிங் கற்றுக்கிட்டேன். ஸோ இதில் வந்துட்டு சாக்கோ லாவா கேக், அப்புறம் வந்துட்டு கார்லிக் பிரெட் இதெல்லாமே செஞ்சுக்கிறேன். அண்ட் இது என்னோடய பேண்ட்ரி. டியூஷன் பசங்க, எனக்கு, என் குழந்தைங்களுக்கு, என் ஹஸ்பண்ட்க்கு திடீர்னு பசி வந்தால் ஈவினிங்கில் வந்து ஒரு 2 பிஸ்கெட்டாக சாப்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பேன். ஸோ இதெல்லாம் எங்களோட பேண்ட்ரி. டியூஷன் பசங்க திடீர்னு சாப்பிடாமல் வருவாங்க, பார்த்தாலே தெரியும். ஸோ இது 2 கொடுத்தா அவங்க கொஞ்சம் திருப்பியும் வந்துட்டு ரெஜுனேட் ஆகி படிப்பாங்க. ஸோ இது அவங்களுக்காக. அண்ட் இது என்னுடைய எசென்ஷியல்ஸ். இவ்வளோதான் என்னோடய மந்த்லி க்ரூமிங் ஐட்டம்ஸ். க்ரூமிங்னு இல்லை, எசென்ஷியல் தான். எனக்கு மேக்கப் பற்றி எதுவும் தெரியாது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் நிறைய வாங்கணும், ட்ரை பண்ணணும். அதனால் நான் அதெல்லாம் எதுவும் வாங்குறதில்ல, வாங்கினா வேஸ்ட்டாக போகும், இல்லைன்னா வந்துட்டு ஏன் வாங்கினோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுற அளவுக்கு என்ன சொல்கிறது, வேஸ்ட் பண்ணிடுவேன், மறந்தே போயிடுவேன் போட்டுக்கிறதுக்கு, சட்டுன்னு கிளம்பி போவோம். ஸோ ஒரு கண்டிஷனர் மட்டும்தான் எப்போவுமே என்னுடைய லிஸ்ட் எசென்ஷியல். அண்ட்
பாத்ரூம் எசென்ஷியல் இது மட்டும்தான் வாங்கிக்கிட்டேன். அண்ட் ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு என்கிட்ட இருக்குது, க்ளீனர்ஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே கேஸ் க்ளீனர் எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கானது எல்லாமே இருக்குது, தட் இஸ் வெசல் க்ளீனர், டிஷ்வாஷ் பார் எல்லாமே. ஸோ இது மட்டும்தான் வாங்கிட்டேன். அண்ட் ப்ரஷஸ் மந்த்லி ஒன்ஸ் நான் வாங்கிட்டேன். பேஸ்ட் ஆல்ரெடி இருக்குது, அதனால் இது வந்து சின்னது வாங்கிட்டேன். அண்ட் எங்களுடைய சோஃபா இது வந்துட்டு எங்களுக்கு 1.5 months வரும். என் பொண்ணுக்கு நான் மூலிகை பவுடர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் வந்துட்டு இது அவளுக்கு வந்து தனியாக நான் வாங்கி வச்சுட்டேன் ஆல்ரெடி. அண்ட் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வந்து நாங்கள் வந்து ஒரு ஹோல்சேல் ஆயில் ஷாப் இருக்குது, அங்கே போய் வாங்கிப்பேன். அங்கே வந்து விலை கம்மியாக கிடைக்கும். அப்புறம் எது இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஃபஸ்ட்டு அதை எழுதி வச்சுருவோம். அதுலேயே வந்து ரசம் பவுடர், இப்போ மிளகு, ஜீரகம், கரம் மசாலா, அப்புறம் வந்துட்டு கைக்குத்தல் அரிசி, மிளகு, மிளகாய், தானியம், தானியம் இது தனியா, இதெல்லாமே வந்துட்டு எங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மந்த்துக்கு துவரம் பருப்பு கூட அவங்களே கொடுத்துருந்தாங்க, ரேஷன் ரைஸ் எங்கள் அத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ எதெல்லாம் இருக்கோ ஃபஸ்ட்டு எழுதி வச்சுட்டு எதுக்கெல்லாம் தேவையோ அதுக்கு கையில் கேஷாக தான் கொண்டு போவோம், கார்டு கொண்டு போகிறதே இல்லை. ஏன்னா கார்டு கொண்டு போனால் இஷ்டத்துக்கு வாங்குகிறோம், சில டைமில் வந்துட்டு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஆகுது. ஸோ தேவையில்லாததெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ வாங்க மாட்டோம். அண்ட் குழந்தைங்கள வந்து மந்த்லி ஒன்ஸ் நாங்கள் கூப்பிட்டு போவோம் சூப்பர் மார்க்கெட், சும்மா சின்னதாக ஏதாவது வாங்கும் போது தான் சட்டுன்னு கூப்பிட்டு வந்துடுவோம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்தால் வந்து அவங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லேஸ்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுப்பாங்க. அண்டு வீட்லேயே வேறு ஸ்நாக்ஸ் செய்கிறதுனால தேவையில்லாமல் அந்த எக்ஸ்பென்சஸும் ஆகும். ஸோ குழந்தைங்கள வந்து மந்த்லி ஒன்ஸ் ஒரு 5 நிமிஷம் அங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அவங்கள கூப்பிட்டு போவோம். ஆயில் இருக்குது, போன வாட்டி அந்த 5 liter கேன் வாங்கினேன் அது இருக்குது. அதை தவிர வந்து எங்களுக்கு ஆண்ட்ரஸ் கோகோனட் ஆயில் எங்கள் மதுரன்லா, ஆண்ட்ரஸ் கிரவுண்ட்நட் ஆயில் மதுரன்லா கொடுத்தாங்க. ஸோ அதுவும் இருக்கிறதுனால இது மட்டும்தான் வாங்கிட்டேன். அண்ட் என்னென்னா வந்து உங்களுடைய மொபைல் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அமேசான் பே, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஸ் இருந்ததுன்னா அது மூலியமாக பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக்கும் கிடைக்கும். ஸோ இவ்வளோதான் என்னுடைய 2000 rupees மந்த்லி செட். தட்ஸ் இட் ஃபார் அவர் மந்த்லி எக்ஸ்பென்சஸ். எங்களோட ப்ரொவிஷன் முடிஞ்சுது. தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். ஹாவ் அ ஹாப்பி மண்டே.